புதுவை மாநிலத்தினுடைய முதல்வர் அருமை சகோதரர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் உரையாற்றுவார். முத்தமிழ் வித்தகர் தமிழக மக்களுடைய மரியாதை மண்பையும் பெற்றவர், தமிழ் மொழிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர், சமத்துவபுரம் கண்டவர், சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டவர், சிறந்த எழுத்தாளர், கதை வசனகர்த்தா, தமிழக மக்களுக்கு அடித்தளத்து மக்களுக்கெல்லாம் சிறந்த திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இந்திய அளவிலே முன்னணியிலே நிற்கிற அளவிலே உழைத்த மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை திறந்து அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்கள் முன்னாலே பேச வந்திருக்கின்ற மறுப்புக்கு மரியாதைக்கு உரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முதன்மை தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களே, இங்கே தலைமையுரை ஆற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், இங்கே தமிழகத்திலே ஆளுகின்ற அந்த கட்சியில் இருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கெல்லாம் சிம்ம சொற்பணமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தலைவர் இளந்தலைவர், இந்த நாட்டில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அல்லும் பயரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, மரியாதைக்குரிய ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர், மதச்சார்பற்ற அணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற திறமை கொண்ட சந்திரபாபு நாயுடு அவர்களே, மரியாதைக்குரிய கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர், ஒற்றுமையிலே இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து மத்தியில் இருக்கின்ற மதத்தை தன் முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பினால் விஜயன் அவர்களே, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் பெரியவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களே, மரியாதைக்குரிய வரவேற்பு நிகழ்த்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் பொருளாளர் துரைமுருகன் அவர்களே, மரியாதைக்குரிய சென்னை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அன்பழகன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, மதச்சார்பற்ற அணியினுடைய தலைவர்களே, முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர்களுடைய உடன்பிறப்புகளே, அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுக்கொண்டிருக்கிற கணம் 5 நிமிடம் தான். இந்த 5 நிமிடங்களில் குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்களோடு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் அவரை சந்தித்து ஆசி பெற்றவன் நான். அவரை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் சமுதாயத்தினர், சிறுபான்மை சமுதாயத்தினர், இவர்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய கனவு தமிழை செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர் பட்ட பாடு. ஹாய், என் பேர் அர்ஜுன், ஃபர்ஸ்ட் பெஞ்சோட ஃபவுண்டர். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் 5000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அதில் 75% ஸ்டூடெண்ட்ஸ் நீட், ஐஐடி, ஜெஇஇ போன்ற எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிருக்காங்க. எக்ஸாமில் ஜெயிக்கணும்னா எது முக்கியம் நினைக்கிறீங்க? ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், நல்ல கோச்சிங் வேணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும்.
மாக் டெஸ்ட் சிமுலேஷன்ஸ் ரிவிஷன்ஸ் எல்லாமே பண்ணிருக்கணும். நல்ல ஸ்டடி மெட்டீரியல் வேணும். எக்ஸாம்ல ஜெயிக்க இதெல்லாம் போதும். ஆனா லைஃப்ல ஜெயிக்க உங்க கனவுகள் மேல நம்பிக்கை வைக்கணும். தன்னம்பிக்கை உள்ள எல்லாருமே இங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி இப்பொழுது அரசு கேபிளில் சேனல் நம்பர் 130. Tamil Nadu's number one NEET coaching institute Spyro Academy. Admission opens for NEET crash course 2019. Festival offer. Book today. 23% offer. Join today. இது நம்பிக்கை உடனான பயணம். நீங்களும் நாங்களும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் செய்திகளில் உண்மையின் ஒளி வீசவும் காலமாக தமிழ்நாட்டில் நிறைய ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரலாக அதிகார துஷ்பிரயோகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கவும் பயமின்றி யாருக்கும் சார்பின்றி நாங்கள் உங்களின் நிழல். காவேரி நியூஸ் மாற்றத்தை நோக்கி. ஹாய், என் பேர் அர்ஜுன், ஃபர்ஸ்ட் பெஞ்சோட ஃபவுண்டர். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் 5000 மேலான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அதில் 75% ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஐஐடி ஜெஇ போன்ற எக்ஸாம்ஸை கிராக் பண்ணியிருக்காங்க. உங்கள் கனவுகளோட உங்கள் நம்பிக்கையும் பெருசாக இருக்கும். அதை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாணவர்களை வழி நடத்துது. என்னைய லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு கொண்டு வந்ததும் அந்த நம்பிக்கை தான். தன்னம்பிக்கை உள்ள எல்லாருமே இங்கே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். உங்கள் கனவுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. வேற இடத்துல அடகு வச்ச உங்க தங்க நகைகளை மீட்டு அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. 100,000 மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ். அட்டிகா கோல்ட் கம்பெனி. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். NEET exams now made easy with RGR Academy. Uncompromised quality teaching. For admissions call 86951 86953. வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் கலைஞர் அவர்கள், நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் அன்னை சோனியா காந்தி அவரை பற்றி விசாரிப்பார்கள். எப்படி டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக என்று சொன்னார்களோ, 2004 தீவுத்திடலே நடந்த கூட்டத்திலே டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது அன்னை சோனியா காந்தி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அப்பொழுது தெளிவாக சொன்னார்கள், சோனியா காந்தி அவர்களே, அம்மையார் அவர்களே, இந்திய நாட்டின் திருவிளக்கே, நீங்கள் இந்திய நாட்டுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது நரேந்திர மோடிக்கு ஒரே ஒருவர் தான் இப்பொழுது சமூக சர்ப்பணமாக இருக்கிறார். எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை 2019 நடைபெறுகின்ற தேர்தலிலே தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலேயும் இங்கே தமிழகத்திலே ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலேயும் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.